அம்மா, இன்றைக்கி எக்ஸாம் ரிசல்ட்டுமா? நல்லா வேறு எழுதலை, ஃபெயிலானால் அதுவும் திட்டுவியாம்மா. நீ நல்லாவே எழுதுனாலும் பரவாயில்ல, போய் குளிச்சுட்டு வா, ரிசல்ட்டு நல்லா வரும். சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். கொஸ்டினையே திருப்பி திருப்பி ஆன்சராக எழுதி வச்சுருக்குறோம், நம்ம எப்படி பாஸ் ஆகும்னு தெரியல. சரி பார்ப்போம். அம்மா, ஸ்டேட் ஃபஸ்ட்டுமா, நீ சொன்ன மாதிரியே நான் அந்த சோப்பில் குளிச்சதுக்கு நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துட்டேன். அம்மா, பாஸ்போர்ட்டை காணுமா? நீ பார்த்தியா? இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது ஃப்ளைட்டுக்கு, டைம் ஆச்சுமா? பயப்படாத, அவசரப்படாத, மந்திர சோப் ஒன்று இருக்குது, அதில் போய் குளிச்சுட்டு வா, சரியாக போயிடும். அம்மா சொன்னாங்க பாஸ்போர்ட் கிடைக்கும் சொல்லி தான் நான் குளிக்கிறேன். நான் குளிச்சு 4 வருஷம் ஆச்சு, பாஸ்போர்ட் கிடைக்கணும் பார்த்துக்க. இந்தாங்க மேடம், பிச்சை எடுத்த காசை பேங்கில் போட வந்தீங்களா, அங்கே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அம்மா, நீ சொன்ன மாதிரி அந்த சோப்பில் குளிச்சது கிடச்சிருச்சுமா? அம்மா, ஃபோன் போட்டால் எடுக்கவே மாட்டேங்கிறாருமா, என்ன தான் பண்ணுறாருனே தெரியல. மாப்பிள்ள அநேகமாக பாகிஸ்தான் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாரு, நீ போய் குளிச்சுட்டு வா, சரியாக போயிடும். ஐயோ, அவருக்கு எதுவும் இருக்கக்கூடாது கடவுளே. அம்மா சொன்னாங்க தான் குளிக்க வந்திருக்கேன், நல்லதே நடக்கும்னு நம்புகிறேன். குளிச்சுட்டு வந்து தலையே காயில அவர் நேர்லேயே வந்துட்டாருமா. தேங்க்யூம்மா, நீ சொன்னது நடந்துருச்சு. அம்மா, இன்னைக்கு ரிசல்ட்மா, நெட் வேற கனெக்ட் ஆக மாட்டேங்குது. குளிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டா பாரு, நல்ல ரிசல்ட் தான் வரும். ஓகே. கோகுல் சாண்டால் சோப், தூய சந்தனத்தும் நலன் சர்வத்திற்கும் வாழ்விற்கும். மா, ஸ்டேட் ரேங்க், நல்லதே நடக்கும். பாஸ்போர்ட் காணும்மா, நீ பாத்தியா? கண்டிப்பா கிடைக்கும், முதல்ல போய் குளிச்சிட்டு வா. கோகுல் சாண்டால் சோப், தூய சந்தனத்தும் நலன் சர்வத்திற்கும் வாழ்விற்கும். பஸ் வண்டியில் விட்டுட்டீங்கம்மா. அவரோட நம்பரை ரீச் பண்ணவே முடியல. குளிச்சிட்டு பொறுமையா ட்ரை பண்ண, கிடைக்கும். கோகுல் சாண்டால் சோப், தூய சந்தனத்தும் நலன் சர்வத்திற்கும் வாழ்விற்கும்.